அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்க ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடா மாறி இருக்கு. நம்ம கட்சி கொடியை பத்தி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு. நம்ம கொடியில மேலையும் கீழையும் இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம், அதாவது மெரூன் கலர். பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு. அந்த கேட்டகரியில வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியா ஈர்க்கிற ஒரு நிறம். கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர், பொறுப்புணர்வை சொல்ற கலர், சிந்தனை திறனை சொல்ற கலர், செயல் தீவிரத்தை சொல்ற கலர். அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்கிறது மஞ்சள் நிறம். அது மகிழ்ச்சி, நம்பிக்கை, லட்சியம், மனத்தெளிவு, உற்சாகம், ஆற்றல், நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம். வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாகவே முன்னெடுக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூ தான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகைப்பூ. போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகை பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம செய்யுங்கள்ல படிச்சிருக்கோம். ஆனா மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகை பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க. வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கான். அப்படியான வெற்றியில அரச வாகைனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம். ஆனா இங்க நம்ம தமிழக வெற்றி கழக கொடியில இருக்கிற வாகை பூ மக்கள் வாகைக்கானது, அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கானது. இன்னும் சரியா சொன்னா இந்த மண்ணோட வெற்றியை சொல்றது. ஆகவே நாம நெஞ்சார நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களை, உலகெங்கும் வாடுற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்துல பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில வச்சிருக்கோம். அப்புறம் யானை. மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க. தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டது தான் யானை. அதுலேயும் குறிப்பாக போர் யானை தன்னிகரற்றது. போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுத்தி வளைச்சு துவம்சம் செய்கிறதுல கில்லாடிங்க. தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேலே தூக்கி பிளிருக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்க்களத்தில் பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில் அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும். அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான இரட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட குடியில இருக்கு. இந்த இரட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைங்க மாதிரி தான் யாரும் விரிவா வேலைக்கு சொல்ல வேண்டுமா என்ன? இந்த இரட்டை போர் யானைங்க எதை குறிக்குது, இது எதோட குறியீடு, இதோட கோடிங் டீகோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி 28 நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும். இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும். ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொலி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம். பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, திறக்கட்டும் புதிய திசைகள், சிறக்கட்டும் தமிழகம்.